வணக்கம், மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் வந்து அஜ்மான்க்கு வந்திருக்கேன். ஸோ அஜ்மான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துபாயை விட ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஒரு லாக் ஒன்று போடலாம். ஸோ அஜ்மான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அஜ்மான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து யூஏஇ உள்ளே இருக்கிறது தான். அது வந்து ஒன் ஆஃப் த எமிரேட்ஸு. நான் முன்னாடியே அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப்டாக, சூப்பராக, பயங்கரமாக இருக்கும். அஜ்மான் அப்போ டெவலப்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜ்மான் டெவலப்டு தான், பட் அது வந்து வேறு ஒரு இதில் டெவலப்டு. எக்ஸாம்பிள், நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நிறைய ஃபேக்ட்ரிஸு, அந்த மாதிரி தான் வந்து இங்கே அஜ்மானில் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போது அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இப்போ அஜ்மான் பஸ்ஸில் ஏறியும் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அஜ்மான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நான் இருக்கேன். ஸோ இது வந்து சிட்டி கிடையாது, சிட்டி கிடையாது மீன்ஸ் நான் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அஜ்மான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதா. ஸோ இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் ஏறிட்டு பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பஸ் எப்படி இருக்கும், அஜ்மானில் இருக்க பஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். மற்றபடி வேறு ஒரு ஒர்க்கும் இல்லை எனக்கு, ஜஸ்ட்டு இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு, நல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா இன் அஜ்மான். என்னப்பா நடங்க, ஒதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிழல் கூட இல்லையே இங்கே. பட் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியா பஸ் ஸ்டாப் 2. சைக்கிள்ஸும் இருக்குது எங்கள் அஜ்மானில் பார்த்தீங்கன்னா, வந்து சைக்கிள் இந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அவர் வந்து போகிறவர் வந்து பாகிஸ்தானி, ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸை பற்றிய நமக்கு தெரியுது. செம்ம தூசியாக இருக்குங்க, ஏன்னா இங்கே வந்து ஒரு மண் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கேஏ ட்ரேடிங் near Lulu. How much? அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி வந்து எல்லாத்தையும் இந்த ரெட் கலர் இது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெட் கலர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் பஸ் தான் நான் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து காரில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் வந்து பஸ்ஸில் வந்து அஜ்மான் பஸ்ஸில் வந்து நான் இப்போ தான் வரேன். ஸோ நல்லாயிருக்கு. ஓகே, நான் இறங்கிட்டு நான் அப்படியே சும்மா உங்களுக்கு அஜ்மான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த ஸ்ட்ரீட் வியூஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அந்த டிவி இருக்குல்ல, அந்த டிவியில் வந்து டாப் பேர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நார்மலாக வந்து எல்லாத்தையும் டிஸ்பிளே ஆகும், பட் இங்கே வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சிசிடிவி கேமராவும் இருக்கு பாருங்க பஸ்ஸில், அது வேறு லெவலு. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஏசி இது, லைக் எல்லோருக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி மாதிரி. இங்கே வந்து கீழே மட்டும் தான் நிற்க முடியும். ஸோ பஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா வந்து அவங்க ஆளுங்களை ஏற்ற மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றதுனால வந்து பஸ் வந்து ஃபுல்லாக நிறைய இருந்துதான் ஜாலியாக எல்லா டைமுமே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லேன். இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டேன், ஸோ அவங்க சொன்னாங்க. கைஸ், நம்ம வந்து அஜ்மான்க்கு அந்த லூலு அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இது வந்து சிட்டி அப்படிங்களா, அஜ்மான் சிட்டி. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே போகிறேன்னே தெரில நான் ஆக்சுவலாக, உங்களுக்காக தான் ஜஸ்ட்டு அஜ்மான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பாருங்க அஜ்மான். அஜ்மான் வந்து ஜீப்ரா கிராசிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைக் நம்ம எங்கே வேணுமோ எங்கே நினைக்கிறோமோ அவங்க எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஜ்மான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து இன்டீரியர் ஏரியாஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியராக இல்லாமல் வந்து ஓகே. பட் துபாய் வந்து வேறு லெவல் டெவலப்டு. ஸோ சார்ஜா வந்து இட்ஸ் அப்கமிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ரோடு எல்லாமே அந்த கிளீன்னஸ்ஸு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் வந்து எங்கே போனாலுமே வந்து அதே மாதிரி தான் யூஏக்குள்ள. பட் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிட்டி, ஷார்ஜா சிட்டி. அது நான் பஸ்ஸில் இறங்கினல, பஸ்ஸில் இறங்கிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் அதே பஸ்ஸில் ஏறி ஏறின இடத்துக்கே போயிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட பிளானு. சரிங்க பாருங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஆப்போசிட் சைட் கிராஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு, அங்கே ஜீப்ரா கிராசிங் வச்சுருக்காங்க. பட் எல்லோரும் இங்கேயே வந்து வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யுஏயில் வந்து அஜ்மானில் வந்து வேலை தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அஜ்மான்லேயும் வந்து நீங்கள் வந்து வேலை தேடலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜ்மானில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது துபாயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அஜ்மான்லேயும் இருக்கும். பட் காம்படிஷன் அப்படின்றது வந்து இங்கே அஜ்மானில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து துபாய் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அஜ்மானில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜாப் வேகன்சிஸ் வந்து லைக் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கனெக்டடாக வேலை தேடுறவங்க, அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக வேலை தேடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து அஜ்மானை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தேடுற ஜாப்ஸை பொறுத்து தான். அதுக்குன்னு அஜ்மான்லேயும் துபாய்லேயும் வந்து வேறு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிஃப்ரென்ஷியேட்டும் இல்லை, சேலரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அஜ்மானில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது வந்து கம்மி கம்பேரிட்டிவ் டு துபாய். ஏன்னா அஜ்மானில் வந்து வீடு வாடகை கம்மி, அதாவது ரூம் ரெண்டு பெட் ஸ்பேஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா இங்கே அந்த லைக் நம்ம நார்மல் கிராசரிஸ் வாங்குவோம்ல, ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அஜ்மானில். பட் துபாயில் வந்து ஏன்னா துபாய் வந்து அவ்வளோ எக்ஸ்போஷரு, லைக் மெட்ரோ இருக்குது மெயினாக. இங்கே அஜ்மான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது வந்து துபாயில் கொஞ்சம் அதிகம், அஜ்மானில் கம்மி.
ஸோ வேலை தேடுறவங்க வந்து அஜ்மானியும் வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 7 எமிரேட்ஸ்லேயும் நீங்கள் தேடணும். நீங்கள் பர்டிகுலராக துபாய் மட்டும்தான் வேணும் அப்படின்னா வந்து விஐபி படம் மாதிரி தான், லைக் நம்ம போனால் நான் வந்து இன்ஜினியராக தான் போவேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம 3 மாதம் நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த எமிரேட்ஸ், அது துபாயாக இருந்தாலும் சரி, ஷார்ஜா இருந்தாலும் சரி, அஜ்மான் இருந்தாலும் சரி, ராசல் கைமா, உமல் கோயின், அலைன், அபுதாபி, ஃபுஜரா, எதுனாலும் ஓகே. ஸோ இதுலையாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், நம்மளுக்கு தேவை சம்பாதிக்கணும். ஸோ அதுதான், ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் அஜ்மான், உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் இப்போ திருப்பி பஸ் ஏற போகிறேன். நான் வந்து உங்களுக்கு அஜ்மானை காமிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் சொன்ன மாதிரி பஸ் ஏற போகிறேன். ஸோ அதே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இறங்கணும்ல, அதே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.